கத்துடைய வார்த்தைக்கு செல்வோம் எப்ரேயர்களது நிறுவம் பதினோராம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனம் எப்ரேயர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாச வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம் கடந்த மூன்று வாரங்களாக போது தேனது நான்காவது வாரம் எவ்ரேர் பதினோராம் அதிகாரத்தின் அடிப்படையில் அதாவது பதினோராம் அதிகாரத்தை ஒரு புறப்படும் இடமாக வச்சுருப்போம் அவ்வளோதான் பல இடங்களுக்கு சென்று விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் கடந்த மூன்று வாரங்களில் என்ன படித்தோன்னு கொஞ்சம் பாருங்கள் முதல் வாரத்தில் நான் உங்களுக்கு நம்பிக்கையை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன் கடந்த மூணு வாரமாக நம்பிக்கையை குறித்து தான் சொல்லி வரேன் நம்பிக்கையை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம் ஏன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கு எதை கொண்டிருக்கிறோமோ அதை குறித்த உறுதி தான் விசுவாசம் என்று இங்கே சொல்லியிருக்கிறது ஸோ ஆகவே நம்பிக்கையை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை சொன்னேன் நம்பிக்கை என்றால் ஒரு நல்ல காரியம் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் எல்லாருக்குமே நம்பிக்கைங்கிறது இருக்கணும் இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கை நல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் உண்டாக போகிறது நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப அவசியம் வசனம் அந்த நம்பிக்கையை தருகிறது இரேமியா புஸ்தகத்தில் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி கத்தர் நம்பிக்கையை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று வருங்காலத்தை குறித்த நம்பிக்கையே அப்போ கத்தருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே இங்கே என்று அப்போஸ் தான் பவுனு சொல்லுறாரு ரோமர் பதினஞ்சு நாளில் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இப்போ வசந்தத்தை வாசிக்கும் போது வாக்கு வாசிக்கும் போது நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு கூட நம்பிக்கை உண்டாக வேண்டும் நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது என் வாழ்க்கை மாறப்போகுது முன்னேற்றம் உண்டாக போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகணும் அந்த நம்பிக்கையில் தான் பாருங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகிறது பாருங்கள் விசுவாச வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பமாகிறது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கைங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு பிறக்கிறது அடுத்த வாரம் போச்சேன் அது வெறும் எதிர்பார்ப்பல்ல நல்ல காரியங்களை குறித்த வெறும் எதிர்பார்ப்பல்ல நல்ல காரியங்களை குறித்த நிச்சயமான உறுதியான எதிர்பார்ப்பு கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் பைபிள் சொல்லுகிற ஹோப்பு உலகம் ஹோப் ஹோப் பண்ணும்போது அது பைபிளில் சொல்கிற ஹோப்பே கிடையாது உலகம் ஐ ஹோப் ஐ ஹோப்னு சொல்லும்போதே நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் அதுலேயே இருக்குது நான் வேலை கிடைக்குன்னு ஹோப் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொன்னேன்னு அர்த்தம் ஒரு வேலை கிடைக்காமலும் போகலான்னு அர்த்தம் நான் விரும்புகிறேன் ஆனால் கிடைக்குமாங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ வேத வசனத்தில் நம்பிக்கைங்கிறது வித்தியாசமானது அது அப்படிப்பட்ட ஹோப் இல்லை அதாவது நான் விரும்புகிறேன் எனக்கு கிடைக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிற ஹோப்பில்லை வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அது நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற உறுதி அதுதான் நம்பிக்கை என்பதை காமிச்சேன் உறுதியான ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயம் நடக்கும் எனக்கு இது என்னுடைய நம்பிக்கை வந்து ஏதோ என்னுடைய விஷ்ஃபுல் திங்கிங் அல்ல நான் விரும்புகிறேன் நான் ஆசைப்படுகிறேன் இது நடக்க வேணும் அப்படிங்கிறது இல்லை கடவுளுடைய வார்த்தை எனக்கு இதை வாக்கு பண்ணுகிறது ஆகவே நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த உறுதியான ஒரு சர்டன்ட்டி நிச்சயமான நம்பிக்கை அது அந்த உறுதி எங்கேருந்து வருது ஏதோ கணக்கு போட்டு ஒன்று ஒன்று ரெண்டுன்ற மாதிரி அப்படி இல்லை கணக்கு போட்டால் சரியாக வராது லாஜிக்கலாக வர்ற சர்டன்ட்டி இல்லை ஏதோ காரணகாரியங்களை வச்சு சொல்ல முடியாது ஆபர்ஹாமு கத்தர் பிள்ளைய பறக்கும்னு சொல்லும்போது வயசு தொண்ணூற்றம்போது ஆகிடுச்சி தொண்ணூற்றொம்போது வயது உள்ளவனுக்கு எப்படி பிள்ளை பறக்கும் ஆனால் அவன் நம்புகிறான் எந்த லாஜிக்கை வச்சு நம்பலை கணக்கு போட்டு நம்பலை இது வேறு விதமான ஒரு சர்டன்ட்டின்னு காமிச்சவங்களுக்கு மாரல் சர்டன்ட்டின்றத பற்றி பேசணும் இல்லையா மாரல் சர்டன்ட்டின்றது எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது இந்த மாரல் சர்டனிட்டியில் வந்து இப்போ மேத்தமேட்டிக்கல் சர்டனிட்டினால் கணக்கு அடிப்படை லாஜிக்கல் சர்ட்டனிட்டின்னால் ரீசனிங் அடிப்படை நம்முடைய ரீதியாக அது சரியாக கைகூடி வரணும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மனதுக்கு அறிவுபூர்வமான ஒன்று லாஜிக்கல் சர்டனிட்டி தான் மாரல் சர்ட்டினிட்டி தான் எதன் அடிப்படையில் இருக்குது அது வந்து இந்த சொல்லியிருக்காருன்னு சொல்கிறோமே இது யார் சொல்லியிருக்கா அவர் எப்படிப்பட்டவர் நம்ம நம்பிக்கை எங்கேருந்து வந்தது கத்துடைய வார்த்தையிலேருந்து வந்தது அந்த கத்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் நல்லவராக கெட்டவரா அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர் அவர் பொய்யுரையாதவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் அவர் சர்வ வல்லவர் வல்லவர் அப்படிங்கிற நல்லவர் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் மாரல் சர்டனிட்டி அவர் தெரியும் எனக்கு அவர் நல்லவர் அவர் சொன்னார்னால் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை அவர் எல்லாத்தையும் செய்யவும் வல்லவராகவும் இருக்கிறார் நல்லவராகவும் இருக்கார் அதனால் நிச்சயம் நடக்கும் அவர் சும்மா போய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது தான் மாடல் சர்டன் இது நிறைய பேருக்கு உலகத்தில் விளங்காது பாருங்கள் வேத வசனத்தை நம்புகிற நமக்கு அது தெரியும் நம்முடைய உள்ளத்தில் அந்த நிச்சயம் உண்டாக முடியும் உறுதி அதை பற்றி தான் போதித்தேன் மூன்றாவது வாரம் இந்த உறுதி இந்த உறுதியான நம்பிக்கை இருக்குது பாருங்கள் இது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நங்கூரம் போல் இருக்கிறது என்பதை காண்பித்தேன் வேதவாசனை சொல்லுது ஆத்மாவின் நங்கூரம் அது நங்கூரம் என்ன பண்ணுது கப்பலை அலையில் மோதி அலை வந்து மோதி அதை வந்து பாறையில் இடித்து நொறுங்காமல் பார்த்துக்குது காற்று அடித்து தள்ளிட்டு போகாமல் பார்த்துக்குது நின்று இடத்துல பக்காவ அப்படியே நிற்கிறதுக்கு அசையாமல் நிற்பதற்கு நங்கூரம் உதவுகிறது பிடிச்சிக்குது கரெக்ட் அப்படி இப்படி அசைய முடியாது ஒரு இடமா நிற்கும் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு நங்கூரமாக இந்த நம்பிக்கை இருக்கிறதாம் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இந்த நம்பிக்கை இதில் ரெண்டு முனைகள் இருக்குது ஒரு முனைய இயேசு அந்த ஒரு முனை என்ன இயேசு நமக்காக மறித்து தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் வலது பார்த்துக்க போயிருக்கிறார் இந்த நம் நங்கூரம் அங்கே பாய்ச்சப்பட்டிருக்கிறது அங்கே கொண்டு போய் நம்முடைய ரத்தத்தை தம்முடைய ரத்தத்தை சமர்ப்பித்து நமக்கு மீட்பை உண்டாக்கி தேவ ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு அப்போ நங்கூரத்தின் முனை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது திரைக்கு பின்னால் சென்றிருக்கிறது ஏசு அதான் வேதவாசனன்னு சொல்லுது பாருங்கள் அப்படிதான் அவர் வந்து அங்கே கொண்டு போய் அதை சேர்த்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிருக்குது அதை அசைக்க முடியாது அங்கே நல்லா டைட்டாக போட்டு கட்டிட்டு அந்த நங்கூரத்தை அடுத்த முனை இந்த ப படகுல இருக்கணும் இல்லையா சாதாரணமாக அங்கே ஒரு முனை தண்ணிக்குள்ளே இருக்குது இன்னொன்னே படகுக்குள்ள இருக்குது படகு இதில் இந்த பக்கம் க டைட்டாக கட்டணும் அது ஏன்னா காற்றும் அலையும் இழுக்கும்போது இங்கே டைட்டாக கட்டப்படணும் அங்கே நல்லா கட்டியிருந்தால் பார்த்தாது இங்கே கட்டிருக்கணும் இந்த மறுமுனை வந்து நம்முடைய உள்ளம் இங்கேயும் கத்துற ஒரு கிரியை நடப்பித்து நாம் விட்டு விலகாதபடிக்கு நம்பிக்கை வைக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார் புதிய உடன்படிக்கையில் அங்கேயும் இங்கே ரெண்டு பக்கமும் செக்யூர் பண்ணுறாரு அதான் ஆத்ம நங்கூரம் என்று உங்களுக்கு விளக்குனேன் இந்த ஆத்தும நங்கூரம் எத்தனை பேருக்கு இருக்குது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அசையாமல் நிற்க செய்கிறது இந்த ஆக்க ஆத்ம நங்கூரம் இதெல்லாம் நாம் அனுபவித்து பார்க்கணும் கத்துடைய வார்த்தையை நம்பும் போது அது விசுவாசத்தை நிற்கும்போது அசையாமல் நாம் நிற்கலாம் இதான் பார்த்தோம் இனிமேல் இப்போ அடுத்தது வந்து அடுத்த லைனுக்கு போக போகிறோம் அதாவது நம்ப உறுதின்றதை உறுதின்றது பார்த்தாத்து காணப்படாதவர்களின் நிச்சயமுங்கிற அதுக்கு போனோம் நான் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் விசுவாச குறித்து ஒரு முழு அதிகாரம் இங்கே போதிக்கப்படுகிறது விசுவாசத்தை குறித்து அவ்வளோதான் போதிக்கிறாங்க எப்ரே பதினோராம் அதிகாரம் முழுவதும் இந்த விசுவாசத்தை குறித்த போதனைகளால் நிரம்பி இருக்குது நாற்பது வசனங்கள் பாருங்கள் இந்த விசுவாசம் குறித்த போதனை இன்னும் கேட்டால் இது முந்தின அதிகாரத்திலே சில வசனங்கள் முன்னாலேயே ஆரம்பிச்சிருது அடுத்த அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்கள் வரைக்கும் போகிறது பாருங்கள் அவ்வளவு நாற்பது ஐம்பது வசனங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பகுதி விசுவாசத்தை நமக்கு போதிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது வேதாம் எழுதப்பட்ட காலத்தில் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் வள வளவலன்னு எழுத முடியாது அந்த காலத்தில் இப்போ மாதிரி இப்போ எழுதுகிறோம் பிடிக்கலன்னா பேப்பரை கிழித்து போட்டு அடுத்த பேப்பரை எடுக்கிறோம் ஏன்னா பேப்பர் மலிவாக கிடைக்குது பேப்பர் ரொம்ப சுலபம் கத்த கத்தையாக வாங்கி வச்சுருக்கேன் எடுத்து எடுத்து கே போட்டுட்டு வேற ஒன்று ரெண்டு லைன் எழுத தப்பாக வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வேறு முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் சிக்கனம் பார்க்குறது இல்லை எனக்கே தெரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலலாம் ஒரு பிரசங்கர் ஒருத்தர் சொன்னார் நான் சின்ன பையனாக இருக்கும் போது அவர் சொன்னார் எப்படி படித்தார்னு நியூஸ் பேப்பரில் காலியாக இருக்கும் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போ காலி இருக்கிற இடத்துலலாம் எழுதுவாரான் அப்படி தான் படித்தாரான் அப்படிலாம் ஒரு தரிதிர காலம் இருந்துருக்குது பாருங்கள் பேப்பர் கூட வாங்க முடியாத ஒரு காலம் பாவம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஜனங்கள் பேப்பரு இப்போ சரளமாக கிடைக்குது நம்மக்கிட்ட காசு இருக்குது வாங்கிக்கிறோம் இந்த வேதாம் எழுதப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட பேப்பர் கிடையாது பாருங்கள் எழுதுகிற மெட்டீரியல் வந்து ரொம்ப விலையுறந்த மெட்டீரியல் அதனால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது இல்லை அவை யோவான் சொல்லுகிறார் ஏசு செய்த காரியங்கள் ஏசு சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதுனா உலகமே கொள்ளாதுன்றார் அவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்றார் வெறும் மூன்றரை வருஷம் அவர் செஞ்ச ஒழியத்திலிருந்து எங்கெல்லாம் போனார் எந்தெந்த வீட்டுக்கு போனார் என்னெல்லாம் பேசினார் யார் யார் சோகமாக்குனாரு என்னெல்லாம் சொன்னார் என்னென்னலாம் போதனைகள் சொன்னார்னு எழுதுனீங்கன்னா ஏராளமாக எழுதலாம் பாருங்க நாலு சுவிசேஷங்களில் இயேசுவண்டி வண்டி சில போதனைகள் இருக்குது சில சோகமளிக்கும் அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது அற்புதங்கள்லாம் இருக்குது ஆனால் அவைகள்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி எழுதப்பட்டவைகள் ஏன்னா அந்த காலத்தில் எழுதும்போது நான் சொல்கிறது போல பேப்பர் ரொம்ப ஏராளமாக கிடைக்காது கிடைச்சாலும் அது ரொம்ப பே இந்த மாதிரி பேப்பர் கிடையாது விலகியிருந்த மெட்டீரியல் இதை வாங்குறது ரொம்ப கஷ்டம் இதை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிலர் தான் எழுதுனாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சிக்கனமுங்கிறது ரொம்ப பெரிய இது சிக்கனம்ன்றத ரொம்ப தான் கையாண்டாங்க பாருங்கள் ரொம்ப எழுதக்கூடாது இந்த காலத்திலேருந்து தான் ஏசியோ ஃபுல்லாக வீடியோவே எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இப்போ வீடியோளுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த செல்ஃபோனை வச்சே எடுத்துருவான் எல்லாத்தையும் எங்கே போனார் எப்படி சோமாக்கினார் எந்த பேய் ஓடிச்சு எந்த வியாதி சோமாச்சு எந்த முடவன் நடந்தால் எந்த பார்வை அடைஞ்சால் எல்லாம் எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும் எல்லாமே நமக்கு இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடுச்சு வீடியோ எடுக்கிறதே எது நடந்தாலும் வீடியோ எடுத்து இன்னொருத்தருக்கு அமைச்சிட வேண்டியது உளுந்தாலும் அமைச்சிட வேண்டியது எந்திரிச்சாலும் அனுச்சிட வேண்டியது இந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் எழுத்துங்கிறது அவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் பாருங்கள் ஒரு விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தது அதனால் சிக்கனத்தை கையாண்டார்கள் அப்போ வளவளவளம் எழுதிட்டு போகிறது இல்லை ரொம்ப செலக்டடாக தான் எழுதுனாங்க எல்லா கதையும் எழுதலை ரொம்ப தேர்ந்தெடுத்து எழுதுனாங்களாம் அது எழுதி எடு தேர்ந்தெடுக்கும் போதே ஆவியானவரால் ஏவப்பட்டு சில காரியங்களை சில காரியங்கள் அது போதிக்கிறது நிமித்தமாக அந்த காரியங்கள் எழுதப்பட்டது இந்த காரியத்தில் நிறைய போதனை இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் எழுதப்பட்டது குறிப்பாக அந்த இயேசு செய்த அவர் பேசின காரியங்களை எடுத்து பேதுரு போன்றவர்கள் அவர்கள் சென்ற இடங்கள்லாம் பிரசங்கித்திருக்கிறார்கள் இல்லையா பிரசங்கம் பண்ணும்போது சில காரியங்கள் அடிக்கடி பேசுவாங்களாம் போரி இடமெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க இந்த அற்புதத்தை செஞ்சார் இதில் எப்படி பண்ணார் அவன் வந்தான் அப்படி பேசுனா இவர் சொன்னார் அவன் என்ன சொன்னான் எப்படி சுகமாச்சு சுகமானப்ப என்ன சொன்னார் இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக அவர்களுக்கு அமையும்படியாக அவைகள் எழுதப்பட்டது இப்போ சுவிசேஷங்கள்லாம் வாசிக்கும் போது அதை ஞாபகம் வச்சுக்கணும் நிறுவங்களை வாசிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் போதனைகள் எல்லா போதுமே எழுதலை எப்படி ஆசிரியர் எழுதுகிறார் இதை விட அதிகமாக போச்சுருப்பாரு செலக்ட் பண்ணி நமக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள் அவசியமான காரியங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டால் அது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எழுத அவ்வளோ சிக்கனமாக கையாடும் போது கையா சிக்கனத்தை கையாண்டு எழுதியிருந்தாலும் இவ்வளவு வசனங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை குறித்துனா விசுவாசம் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்னு பாருங்கள் எவ்வளோ முக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள் அதுக்கு தான் சொன்னேன் எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் இவ்வளோ விவரமாக இதை பற்றி இதை கண்டிப்பாக எழுதுன்னு இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க இந்த அதிகாரம் முழுக்க படிக்க போகிறோம் பல உதாரணங்கள் விஸ்வாசத்தை பற்றி விளக்கங்கள்லாம் இருக்குது விஸ்வாசத்தை நல்லா கற்பிக்க கற்பிக்கிறதுக்கு நமக்கு அது உதவ போகிறது ஆனால் முக்கியத்துவத்தை முதல்ல கவனிக்கணும் பாருங்கள் இது தான் நம்ம வரப்போகிற கா நாட்களில் இந்த சத்தியங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இது ஏன் முக்கியம் விசுவாசம் ஏன் முக்கியம் இதை நான் ஏன் கற்றுக்கணும் விஸ்வாசத்தை ஏன் வளர்க்கணும் இதை எப்படி வளர்க்குறது எப்படி இதை உபயோகப்படுத்துறது எப்படி இதை பயன்படுத்துறதுன்னெலாம் நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு காரண காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதனால் திருப்பம் இங்கே வசனமே எப்படி ஆரம்பிக்குது எப்ரூ பதினொன்னே எப்படி ஆரம்பிக்கிது விசுவாசமானது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம்னா என்னென்ன முதல் சில வசனங்களில் விளக்கமும் அதன் பிறகு உதாரணங்களும் கொடுக்கப்படுகிறது அப்போ விசுவாசத்தை குறித்து தான் இதெல்லாம் திருப்போம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் மத்திய ஒன்பது இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசு விட்டு போகையில் இரண்டு குருண்டர் அவர் பின்னே சென்று தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இது ஒருவரும் எச்சரிக்கை எச்சரிக்கையாகிருங்கள் என்று ஏஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளை இட்டார் இப்போ என்ன சொன்னேன் சிக்கனமாக எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் எழுதலை எந்தெந்த சம்பவங்களை சொன்னால் அங்கே நடந்ததெல்லாம் என்னென்னு அது எப்படி நடந்தது என்ன நடந்தது என்ன சொல்லப்பட்டதுன்னெலாம் சொன்னால் அதன் மூலமாக எவ்வளவு ஒரு பிரயோஜனம் உண்டாகுன்றது அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருக்காங்க ஆவியானவரால் ஏவப்பட்டு சில கதைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து சிக்கனமாக எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்களை வாசிக்கும்போது போது ஞாபகம் வச்சுருக்கணும் இதெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டது இந்த பகுதிகளெலாம் அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டு சபையில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணப்பட்ட காரியங்கள் இதை கேட்டு தான் மற்றையெல்லாம் எல்லாம் எழுதியிருக்காரு அடிக்கடி பிரசங்கம் பண்ணப்பட்ட காரியங்கள் சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க இதை எதுக்காக இதை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதை இந்த இந்த சம்பவத்தை ரெண்டு குருடர்கள் வந்து இயேசு வண்டியில் சோம குறித்து பேதுரு யோவான் போன்றவரெலாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்காக பிரசங்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யோசித்து பாருங்கள் எதுக்காகன்னா இதில் என்ன வேல்யூ இருக்குது இதில் என்ன போதனை இருக்குது விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை இது போதிக்கிறது அப்போ அவங்க முதல் நூற்றாண்டில் சபைகளை ஸ்தாபிக்கும் போது இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு கற்பிக்கும் போது இயேசு சொன்னார் இல்லையா உலகம் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு குமார் பர்சுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து வெறும் ஞானஸ்தானம் கொடுத்துறதோட உற்றக்கூடாது ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு போதிங்கள் அடுத்த வசனத்தை கவனிக்கணும் பார்த்து இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனத்தை தான் கோட் பண்ணேன் நான் வெறும் போய் சுவிசேஷ பிரசம் பண்ணுங்க ஞானஸ்தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்புறம் போதிங்கன்னா எதை போதிங்க நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நான் உங்களுக்கு கற்பித்தவைகள்னால் எப்போ கற்பித்தார் இந்த மாதிரி தான் கற்பித்தார் இதையெல்லாம் போது இவர்களுக்கு போதனையை கொடுத்துருக்காரு இவர்களுக்கு விசுவாசம்னா எப்படின்னு அதை பயன்படுத்துகிறார் அற்புதங்களை பாருங்கள் அத்தி மரத்தை சபிக்கிறாரு அது கூட ஒரு லெசன் தான் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்காகவே வெண்ணை சபிக்கிறார் மரம் ஒன்றும் தப்பு பண்ணல அது எப்படா அத்திமரம் சீசன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்குது அத்தி சீசன் வந்தால் காய்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அதை சபிக்கிறாரு அடுத்த நாள் பார்த்தா அந்த மரமே பட்டு போயிடுச்சு உடனே விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாயில் அந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுணுபோ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விஸ்வாசத்தால் அவன் சொன்னபடி ஆகும் ஆகையால் நீங்கள் ஜவம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அப்போ அதிலேருந்தே வழங்கிடுது இந்த மரத்தை எதுக்கு சமைச்சாருன்னு எதுக்குன்னா விசுவாசத்தை குறித்து எப்படி மலையை கூட அது பெயர்க்கும் வெறும் அத்தி மறுத்தப்பட்டு போறது பண்ணுறது இல்லை எதையும் பண்ணதுன்றதை போதிக்கிறதுக்காக அதை செய்தார்ன்றது வழங்குகிறது அப்போ அற்புதங்களெல்லாம் செய்யும்போது கூட ஒரு பாடம் அங்கே அது மூலமாக லெசனை கற்பிக்கிறாரு அதை கற்றுக்கொண்டவர்கள் தான் மற்றவர்களுக்கு போதிச்சு அதை போதிச்சதை கேட்டவங்க தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க மற்றையும் மார்க்கு லூக்கா போன்றவர்கள் யோவான் போன்றவர்கள் இங்கே அந்த போதனையிலேருந்து எடுத்து பொறுக்கி ஆவியான ஒரு நினைவு இங்கே எழுத வச்சுருக்காங்க சரி அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இங்கே விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அதே காரணத்துக்காக தான் இங்கே இவர் எழுதுகிறார் இங்கே இவர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அந்த ரெண்டு குறுதலு அவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவர் வீட்டுக்குள்ளே வந்தப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வரும்போதே என்ன சொல்லிட்டு வர்றாங்க எனக்கு இறங்கு எங்களுக்கு இறங்குன்னு கேட்டுகிட்டே வர்றாங்க பார்வை வேணும் அவங்களுக்கு இவர் சுகமாக்கிறாருன்னுன்னு தெரிஞ்சு வர்றாங்க இறங்கும் இறங்குன்னு கேட்டுகிட்டே வர்றாங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டாங்க ஏசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு நல்ல கவனிங்க இதை செய்ய எனக்கு வல்லமை என்று விசுவாசிக்கிறீர்கள் அதெல்லாம் சும்மா இடத்த அடிச்சிக்கிறதுக்காக எழுதல இதில் தான் விஷயமே இருக்குது என்ன சொன்னாங்க இவர் என்ன சொன்னார் அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படி இவர் சுகமாக்கினார் என்ன ஆச்சு எல்லாம் விவரமாக எழுதுறாங்க ஏன்னா இதுலேருந்து தான் பாடம் அப்போ இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அவங்களை கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார் அப்போ எதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டுன்றதை வலியுறுத்துகிறாங்களா இங்கே கிடையாது அதுதான் அவங்க கேட்குறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அதற்கு அவர் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள் ஆர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்கிறார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவங்க கேட்குறாங்க இல்லை இவருக்கு இவர் அவங்கள கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாள்னு கேட்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க ஆம் ஆண்டவரேன்றாங்க உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்போ இவங்க விசுவாசிக்கிறாங்க என்ன விசுவாசிக்கிறாங்க இவருக்கு வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இவர் என்னுடைய விஸ்வாசத்தின்படியே உனக்காக கடுவது அல்லது என்னுடைய வல்லமையின்படியே உனக்காக கிடையாது ஏன்னா எனக்கு வல்லமை இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்களான்னு தானே கேட்டார் அவங்க ஆமான்னாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கணும் என்னுடைய வல்லமையின்படியே உனக்காக கடுவது அல்லது தேவனுடைய வல்லமையின்படி உனக்காக கடுவது இப்படியே தான் சொல்லியிருக்கணும் இல்லையா ஏ ஏன்னா அதுதானே அவர் கேட்டார் எனக்கு வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா அவங்க ஆமான்னாங்க உடனே இவர் கண்களை தொட்டு சோகமாக்குறாரு சோகமாகும்போது என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு விஸ்வா எனக்கு வல்லமை இருக்குதுன்னு நம்பினவங்கள சோகமாக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் என்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகணும் ஏன்னா அதான் விசுவாசிக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்றார் இது வேணும் இது ஒரு போதனைக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எதை வலியுறுத்துகிறார் அவர் அவர் எதை வலியுறுத்துகிறாரு அவருடைய வல்லமையை வலியுறுத்தல அவர்களுடைய விசுவாசத்தை அங்கே வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை விசுவாசம் இந்த வாழ்க்கையில் பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கிற பல்வேறு தேவைகளை சந்திப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறதையும் அங்கே அவர் உணர்த்துகிறார் இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கு நவீன காலத்து சபையில் விசுவாசத்தை என்னென்ன ஆக்கிட்டாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துவது என்பதை சொல்லுகிறார்கள் ரட்சிப்பு கருத்த விஷயம்னு வரும்போது மட்டும் எப்படி விசுவாசம் விசுவாசம்னாலே வெறும் ரட்சிப்பு தான் மூலமாக உண்டாகுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க பெரிய தப்பு பிசாசு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டான் தேவனுடைய தேவன் நமக்காக உண்டு பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை தேவன் தம்முடைய சர்வ வல்லமையில் அவருடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்தி அவருடைய அன்பெல்லாம் பயன்படுத்தி அவருடைய அன்பின் நிமித்தம் வல்லமை நிமித்தம் கிருபை நிமித்தம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இவங்க என்ன ஆகிட்டாங்க வெறும் ரட்சிப்பை குறித்து மட்டும் சொல்லி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுக்கு மட்டும் விசுவாசம்ன்றாங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு விசுவாசம்னு சொல்கிறது கிடையாது சுகம்னு போனால் என்ன சொல்லுவாங்க அது கத்திரிக்க சித்தமானாலும் நடக்கும்ன்றிருவாங்க வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும்னா அது கத்தருடைய சித்தம் இல்லைன்னே கூட சொல்லிடுவாங்க அது பரலவும் போன பிறகு தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்றவாங்க இதெல்லாம் கத்தருடைய சித்தத்திலே வரலைங்கிற மாதிரி பேசி விட்ருவாங்க இல்லை கத்திரிக்க சித்தமானால் பார்த்துக்கலான்ருவாங்க ஒருவேள் நடக்கும் ஒரு வேளை நடக்காதுன்றவாங்க வாட் வாழ்க்கையில் மற்ற தேவைகள் அப்படின்னு போனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது விசுவாசத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றவாங்க ஆனால் வேத வசனம் இங்கே எதை வலியுறுத்துகிறதுன்னு பார்க்கணும் எதை வலியுறுத்துது தேவனுடைய வல்லமைய கூட வலியுறுத்தலை அது என்னத்தை வலியுறுத்துது நம்முடைய விசுவாசத்தை வலியுறுத்துகிறது உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி கண்களை தொடர்றாரு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் வந்து கேட்டது என்ன உங்களுக்கு அவர்கள் வந்து சுகத்துக்காக கேட்குறாங்க இவர் கேட்டது என்ன என்னால் இதை செய்ய முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு முடியும்னு விசுவாசிக்கிறான் இவர் சொன்னது என்ன உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடுவது அவருடைய விசுவாசத்தை தான் இங்கே வலியுறுத்துகிறாள் அதை கவனிக்க வேணும் இன்றைக்கி சபை வந்து நம்முடைய விசுவாசம் எவ்வளோ பெரியதுன்னு சொல்லித்தராதனால முடமாகி இருக்குது ஜனங்க முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க பிரச்சனைகள் வந்து வெளியே வராமல் முடியாமல் இருக்கிறாங்க இதுக்கு விசுவாசத்தை பயன்படுத்தணுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் நம்ம பிழைக்கிறதுக்கு வாழ்கிறது அதனால தான் பாருங்கள் இந்த போதனைக்கு தலைப்பு என்ன வச்சுருக்கோம் விசுவாச வாழ்க்கை அப்போ வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களுக்கு விசுவாசம் அவசியம் அதுதான் சொல்ல வரேன் வெறும் லட்சிப்புக்கு விசுவாசம் இல்லை ரட்சிப்பில் ஆரம்பித்து எல்லாமே விசுவாசம் ஏனென்றால் வாழ்க்கையே எப்படி வாழுகிறோம் தேவன் தம்முடைய கிருவையினாலே அன்பினாலே நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் கல்வாரி சிறுவையில் செத்து நமக்கு சம்பாதித்து கொடுத்து வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் நாம் சுதந்திரித்து பெற்று வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது தெரியலனா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது கத்தர் எல்லாத்தையும் வச்சுருக்கலாம் நாம் எதையுமே பெற்று அனுபவிக்க முடியாது அப்போ இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க போகிறது நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம் எவ்வளோ உயரப்போகிறோம் எவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ வெற்றிகரமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் சுகமாக போகிறோமா வெற்றி பெற போகிறோமா பிழைக்க போகிறோமா இருக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா எல்லாமே எதை சார்ந்துருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அதை தான் சார்ந்துருக்கு அவரால் முடியுமான்றது சார்ந்து இல்லை நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களுக்காக செய்தவில்லை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அவரால் முடியுங்கிறது வேதவசனத்தில் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்குது ஆனால் நீங்கள் விசுவாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்கிறது ரொம்ப முக்கியம் தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது நம்முடைய விசுவாசம்தான் அதை பெற்றுக்கொள்ள உதவுகிறது கிருவை எவ்வளோத்து ஏற்படுத்தி இருந்தாலும் விசுவாசம் நம்ம கொஞ்சம் கூட இல்லைன்னா அவர் வச்சுருக்கிற ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிப்பு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் அப்படி இதில் முக்கியமாக வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் விசுவாசம் அவசியம் சோமம் இல்லாமல் இருக்கீங்களா விசுவாசம் அவசியம் உங்களுடைய விசுவாசம் அவசியம் இன்றைக்கே சிறு நம் மத்தியில் வந்தாருன்னு வைங்க சோகத்துக்கெல்லாம் போய் லைனில் நின்னாங்கன்னு வைங்க இயேசு என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எந்த அடிப்படையில் நம்மளை சோகமாக்குவார்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுள் தான் இன்றைக்கும் சொல்லுவார் இன்னைக்கு பேச்ச மாற்றிட மாட்டார் இன்றைக்கி வந்து என்னுடைய வரத்தினாலும் உங்களுக்காக கடுவது என்னுடைய வல்லமையினாலும் உங்களுக்காக கடுவுதுன்னு சொல்ல மாட்டார் இன்றைக்கி என்ன சொல்லுவார் உங்களுடைய விசுவாசத்தினால் அவருக்கு வரம் இருக்கலாம் வல்லமை இருக்கலாம் அவருக்கு சக்தி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே தூருக்கு போகிறாரு அங்கே பெரிய அற்புதங்கள் நடப்பிக்க முடியல ஏன் அங்கே யாருக்கும் விசுவாசம் கிடையாது பாருங்கள் அங்கே அவஸ்வாசம் அவிஸ்வாசம் முடக்கி போட்டுறது எல்லாத்தையும் விசுவாசத்தை என்ன தெரிஞ்சுக்கலன்னா போச்சு அவ்வளோதான் அதனால தான் விசுவாசத்தை சீஷர்களுக்கு போதிக்கிறார் தம்மோடு இருந்தவர்களுக்கு தன்னை பின்பற்றவர்களுக்கெல்லாம் விசுவாசத்தை போதிக்கிறார் எப்படி விசுவாசத்தை பயிற்சிக்க வேணும் என்று போதிக்கிறார் அப்போ உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகாடுது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எது நடக்கணும்னாலும் எந்த நல்ல காரியம் நடக்கணுன்னாலும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படணுன்னாலும் உங்களுடைய விசுவாசத்தினால தான் அது ஆக முடியும் சில சொல்லுவாங்க கத்தருடைய சித்தம் இருந்தால் ஆகும்யா கத்தருக்கு சித்தம் இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா அது ஆக முடியாது கத்தருடைய சித்தம் வேதத்தில் தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் சில காரியங்கள் சில குறிப்பான காரியங்களை குறித்து கத்தருடைய சித்தத்தை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது இங்கே போகிறதா அங்கே போகிறதா இந்த வேலையை எடுத்துக்கிறதா அந்த வேலையை எடுத்துக்கிறதா சில நேரத்தில் நமக்கு உதவுறதுக்கு கத்தருடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் பொதுவாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சுகமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் கத்தருடைய சித்தம்னு வேத வசனத்தில் நல்லா எழுதிருக்குது இதில் எந்த சந்தேகமும் எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு வியாதியாக இருந்தால் கத்தருடைய சித்தமானு நம்ப அங்கேயும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் சுகமாக வேணும் என்பது கத்தருடைய சித்தம் என்பது வேத வசனத்தில் எழுதிருக்குது நான் ரட்சிக்கப்பட வேணும் என்பது தேவனுடைய சித்தம் வேதவசனத்தில் எழுதி இருக்குது இதெல்லாம் வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது அப்போ கர்த்தருடைய சித்தம் அப்படி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன்கிறது தான் இப்போ பிரச்சனை கத்தர் சித்த கொண்டதுனால எல்லோருக்கும் நடந்துடுறது இல்லை எல்லா காரியமும் கத்தர் சித்த கொண்டாலும் கத்தரால் முடியும்னாலும் நான் விசுவாசிக்கவில்லைனா நடக்கவே நடக்க அதனால தான் இவரிடத்துல வர்றாங்க அவங்கள முக்கியமான கேள்வி கேட்குறாரு நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அது நடக்கவே நடக்காதுன்றது அதனுடைய அர்த்தம் சரி இன்னொரு பகுதி போவோம் மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் ஒன்பது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்திலே இது ஆரம்பிக்குது பாருங்க ஒரு மனுஷன் ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை இயேசு கொண்டு வர்றான் அவன் என்ன சொல்கிறான் இந்த ஆவி அவனை அலக்கழிக்குது அலக்கழிக்கும்போது நுரை தள்ளுது பல்ல கடிச்சே சோந்து போயிடுறான் அவ்வளோ பல்ல கடிக்கிறான் அது துரத்து விடும்படி இப்படி சீஷர் கொண்டு வந்தேன் அவர்களால் கூடாமற் போயிட்டுருங்கிறான் பதினெட்டாம் ஆசனத்தில் கூடாமற் முடியல அவங்களால சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன் அவங்கெல்லாம் பேதிரி யோவான் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ண பார்த்தாங்க ஒன்றும் நடக்க இல்லை கூடாமற் போயிட்டு உடனே அவர் சொல்கிறார் பாருங்கள் அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே

எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன் அதில் என்ன அர்த்தம் அப்போன்னா இவர் போன பிறகும் இவர்கள் இதை செய்ய வேண்டியவர்கள் அதற்காக இவர்கள் இயேசு வண்டியிலே பயிற்சி பெறாங்க விசுவாசத்தை அவர்கள் கற்றுத்தர்றாரு எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக தான் கற்றுத்தர்றாரு அப்போ இவர்கள் இயேசு வண்டியில் பயிற்சி பெற்று இருக்கிறாங்க இன்னும் சரியாக கற்றுக்கலை எது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்களே அப்படின்றாரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சரியாக கற்றுக்கலை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார் இப்போ பாருங்கள் அவனை அவனிடத்தில் கொ அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அவன் தரையில் விழுந்து நுரை புரண்டான் அவர் அவனுடைய தாப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு ஆயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்குது சின்ன வயசுலேருந்தே அப்படி பிரச்சனை இருக்குதுங்கிறான் நுரை தள்ளி கீழே தள்ளுது இவனை கொல்லும்படி அது தரம் தீயிலும் தள்ளியிலும் தண்ணியிலும் தள்ளிற்று இப்போ கவனிங்க இதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இதை எழுதியிருக்கு ஏன்னா இதை நிறைய திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க பேதுரு போன்றவர்கள் திரும்ப திரும்ப இந்த சம்பவத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காங்க இந்த பிரச சம்பவத்தை பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இங்கே நடந்த இந்த சம்பாஷணையெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் தான் போதனையே இருக்குது என்ன நடந்ததுன்னு அவர் இவங்களுக்கு எப்படி விசுவாசத்தை கற்றுத்தந்தார் எப்படி இவங்க விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தாங்க விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்புறம் இந்த மனுஷன் வந்து என்ன பேசுனான்றத சொல்கிறாங்க ஏன்னா அதுலேயும் விஷயம் அடங்கி இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் அடங்கி இருக்குது அவன் என்ன சொல்கிறான் நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் இருபத்தி ரெண்டாம் வசனம் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அதாவது அவன் வரும்போதும் ராங் அப்ரோச்சில் தான் வர்றான் அவன் என்ன நினைக்கிறான் சரி இந்த சீசரிலட்லாம் பார்த்தாச்சு இவங்கெல்லாம் பவர்ஃபுல் ஊழியர்காரங்கள் இல்லை அவ்வளோ பவர் இல்லை இவங்களுக்கு அவர் இவங்களோட ரொம்ப பவராக இருப்பார் பொல்ல இருக்குது ரொம்ப பல்லமை ரொம்ப அதிகமாக இருக்க பொல்ல இருக்குது அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு வர்றான் என்ன நினைக்கிறான் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அவர் நினச்சா செய்யலாம் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அவர் பவர் இருந்ததுன்னா அவர் எனக்கு செய்வார் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள் எதுக்கு எல்லாரு பின்னாலையும் ஓடுறாங்க எதுக்கு எல்லா இடத்துலையும் லைன் நிற்கிற இடத்துலாம் போய் லைனில் நின்றுட வேண்டிய சில இருக்குது அதே தான் வேலை எங்கெல்லாம் லைன் இருக்குதோ அங்கெல்லாம் லைனில் நின்று இங்கே இவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலன்னா அங்கே சிலரெல்லாம் எனக்கு எழுதுவாங்க எல்லார்ட்டையும் போனேன் ஒன்றும் வச்சு அதனால உங்களுக்கு எழுதுகிறேன் எனக்கு எழுதும்போதே கூட ஒரு பத்து பேர் எழுதி போட்டுட்டு இருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் ரொம்ப ஸ்பெஷல் பவர் ரொம்ப பவர்ஃபுல்ன்றாங்களே ரொம்ப வலிமையான ஊழியர்ன்றாங்களா இவர்கிட்ட போனால் ஏதாவது நடந்துடும் ஏசு வண்டியில் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இவனுக்கு ஒரு சாதாரண ஊழிகாரனே இன்றைக்கி ஜனங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அன்றைக்கி ஏசி எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு நடப்பித்திருக்கிறாரு அவர்கிட்ட வர்றவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வரும்போது அப்படி தான் வர்றான் இவர்கிட்ட போயிட்டா அல்லா இவர் நினச்சா நடந்துடும் இவர் செய்ய முடியும் அப்படின்னு வருகிறான் நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் இருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேணுன்றான் ஏன் எங்கிட்ட ஒன்றும் கிடையாது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களால் செய்ய முடியும்னா மனதிறங்கி ஏதாவது செய்யன்றான் ஏசு அவனுக்கு பதில் பாருங்க ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் இஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றாங்க அதாவது வாத்தை வச்சு ஏசி விளையாடுறாருன்றாங்க இதை பற்றி எழுதுறவங்களாம் என்ன சொல்றாங்க அவன் வந்து என்ன சொல்றான் நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் இவருடைய பதில் என்ன நீ விசுவாசிக்க கூடுமானால் கவனிச்சிங்களா அப்படியே தலையிலாக்குறாரு அவன் சொல்றான் நீர் ஏதாவது செய்ய கூடுமானால் இவர் சொல்றாரு நீ விசுவாசிக்க கூடுமானால் அவனுடைய அப்ரோச் வந்து இவர் செய்ய முடியும் அவன் அவருடைய அப்ரோச் என்ன நீ விசுவாசித்தால் ஒன்னால் ஆகாத காரியமே கிடையாது எல்லாமே கூடும் விசுவாசம் அது வரைக்கும் இல்லாத ஒன்று கூட வந்துடும் இவர்கிட்ட வந்தா ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க நீ விசுவாசிக்க கூடுமானால் நீரதா செய்யக்கூடுமானால்றான் அப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்றான் இவர் சொல்கிறாரு எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குதுன்ற இப்போ ரொம்ப அப்படி ஏன்னா இப்போ ஏசு சிலுவையில் போய் மறித்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வர முடிச்சுட்டார் கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது முடிந்ததுன்னாரு அந்த அர்த்தம் என்னங்க அவர் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஹலோ இருக்கீங்களா சில பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான் ஆண்டவரே எப்போ செய்ய போகிறீர்கள் ஜபத்தை கேட்க மாட்டீரோ இறங்க மாட்டீரோ அசைக்க மாட்டீரோ இதை மாற்ற மாட்டீரோ அதை செய்ய மாட்டீரோ அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு நாம் சொல்கிறோம் நீர் செய்யக்கூடுமானால் எனக்கு மனதுங்க எதா செய்யணும் அவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் இந்த சபையில் நாங்கள் அதைத்தான் சொல்லித்தரோம் உங்களுடைய விசுவாசம் எவ்வளோ முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஜெயம் பெறுறதுக்கு சுகத்தை பெறுறதுக்கு வெற்றியை பெறுறதுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லலை நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆண்டவர் இவ்வளோ செய்திருக்கிறாரு செஞ்சு முடிச்சிட்டாரு முடிஞ்சதுன்ட்டார் அவர் செஞ்சதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் செஞ்சிட்டார் ஆதியில் ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார்ன்ற பாருங்க அப்படி எழுதியிருக்கு இல்லையா அது மாதிரி தான் இதுவும் ரட்சிப்பும் அது மாதிரி தான் எல்லாமே ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்ந்து இருந்தது போல கல்வாரி சிலுவையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னு சொல்லி இருக்கிறார் இப்போ அவர் இப்போ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே என்ன த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஏசு எதெல்லாம் செஞ்சு முடிச்சாருங்கிறதுல தான் என்ன செய்ய போறாருங்கிறது கிடையவே கிடையாது ஆக நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அவர் செய்ய போறாருன்றதே இருக்கக்கூடாது இனிமே எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேணும் ரெண்டு டிரான்ஸ்லேஷன் அருமையாக அதை சொல்லுது பாருங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ஆங்கிலத்தில் இவன் வந்து சொல்கிறான் இல்லையா நீர்

ஆகும்ன்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்கிறார் குட் நியூஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது அது இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள் அதையும் பாருங்கள் ஏசு பதில் சொல்கிறாரு இவங்க கேட்குறான் நீ எத் நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேணுங்கிறான் அவர் சொல்கிறார் எஸ் அப்படிங்கிறார் ஆமாம் நான் செய்ய முடியும் இஃப் யூ யுவர் செல்ஃப் கேன் இஃப் யூ யுவர் செல்ஃப் கேன்னால் நீயே விசுவாசித்தால் முடியுன்றார் நீயே விசுவாசித்தால் நீயே விசுவாசித்தால் என்ன முடியும் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் த பர்சன் ஹூ ஹாஸ் வைத் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் கூடும் அவர் டிவி ப்ரோக்ராம் அப்படிதான் நடத்தினேன் எல்லாம் கூடும் ஒருத்தர் கேட்டா இருக்குது நாங்கள் டைட்டிலுன்னு எல்லாம் கூடும் எல்லாமே கூடும்மா எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எதை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ விசுவாசம் வந்துட்டால் வேறு மாதிரி ஆளாகிடுவீங்க எல்லாமே முடியும் எதெல்லாம் சாத்தியம் இல்லை எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் இப்போ சாத்தியமே கிடையாது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும் என்கிற விதத்தில் மாறும் ஏனென்றால் அதுதான் விசுவாசம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டா இருப்பாருங்க நமக்கு நல்வாழ்வை தரும்படியாக மீட்பை தரும்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு இப்போ நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்கிறார் அப்போ இதெல்லாம் வளர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த விவரங்கள்லாம் ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் போதனை நடக்குது பேதுருவெல்லாம் இதை எடுத்து ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு சம்பவமே நல்லா வழங்கியிருக்கும் அவன் வந்து இவர்கள்ட கொண்டு வந்தது இவர்களால் சோகம் முடியாதது அப்புறம் இயேசுகிட்ட வந்து திட்டு வாங்கினது ஏசுகிட்ட வந்து எது வரைக்கும் உங்களோட கூட இருக்க போகிறேன் விசுவாசமில்லாத சந்ததியேன்னு திட்டு வாங்கினது எவ்வளோ ஒரு நாள் பொறுமையாக இருக்கிறது உங்களோடனே திட்டு வாங்கினதை படிக்கிற பாடத்தை ஒழுங்காக படிக்க இல்லை விசுவாசத்தை கற்றுக்கொள்ள மாட்ட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய காரியம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் விசுவாசம் சிலர் பாருங்கள் நிறைய வருஷம் இருப்பாங்கன்னா விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன தான் கிறிஸ்தவனாக இருந்தது என்ன பிரயோஜனம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள மாட்ட கற்றுக்கொள்ளலைன்னா கொள்ளலைனா எவ்வளோ கற்றுக்கொள்ளுறிங்களோ அவ்வளோதான் முன்னாடி போக முடியும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலன்னா முன்னேறி போக முடியாது பாருங்கள் நிறைய பேருங்க இத்தனை வருஷம் இருக்குங்க எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க இது என்ன ஊர்கா போடுற விஷயமா இது மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் ஊருகா போட்டால் மாதிரி ஆ இந்நேரம் வந்திருக்கணுமே நல்லா இது ஊர்கா இல்லை இது இது வாழ்க்கை இத்தனை வருஷம் வச்சுருந்தா சரியாக வந்துடும் இத்தனை வருஷம் கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வந்தா ரொம்ப பிரமாதமாக எங்கேயும் சொல்லியே இல்லை எத்தனையோ பேர் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு ஒன்றும் நடக்கலை இன்னும் சிலர் இன்னும் ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது ஏன்னா எதையுமே கற்றுக்கிறது இல்லை விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறது கிடையாது விசுவாசத்தை கற்றுக்கொள்வது எவ்வளோ ஏன் விசுவாசம் எவ்வளோ முக்கியன்றே அவங்களுக்கு புரியுறதில்ல கோயிலுக்கு போகிறாங்க இன்னும் அந்த ஊழிகார் விசுவாசம் இந்த ஊழிகார் விசுவாசம் அவர்கிட்ட போனால் நடக்கும் இவர் வரலமு உள்ளவர் இவர் வரம் பெற்றவர் அதனால் தான் மற்றவங்களும் அனௌன்ஸ் பண்ணுறதும் அட்வர்டைஸ் பண்ணுறதும் அப்படி தான் பண்ணுறாங்க வரம்பெற்ற தேவதாசர் அவருக்கு என்னென்ன வரம் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இரவு தேடிட்டுருக்காங்க எல்லாரும் இவர்கிட்ட வரதுக்கு இருக்க வரத்தை வச்சு தான் அவங்க எதாவது வாங்கிக்கணும் இவர் வரம் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் எதாவது பண்ணணும்னு இருக்கிறாங்க இதனால தான் ஒன்றும் நடக்கிறது இல்லை பாருங்க வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமுங்கிறாரு இப்போ என்ன சொல்றாரு எல்லாம் என் கையில் இல்லைப்பா எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமுங்கிறாரு அப்ப கவனிங்க ரட்சிப்பை பற்றி வேதம் சொல்லும்போது விசுவாசத்தை நிறைய போதிக்குது ரொம்ப பத்தாம் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்றத பற்றி போதிக்குது நான் அதுக்கெல்லாம் வருவேன் பின்னாடி விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு வரும்போது அங்கேருந்து போதனை கற்றுக்கணும் விஸ்வாஸ் எப்படி ரட்சிப்பில் விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம் வாயினால் அறிக்கை செய்கிறோம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் அதே தான் மாடல் எல்லாத்துக்கும் ரட்சிப்பில் விசுவாசம் எப்படி பயிற்சி பண்ணுறோமோ அதே தான் எல்லாத்துலேயும் மாடல் பாருங்கள் அப்போ சுகத்தை பெறுறதுனாலும் அப்படிதான் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் வாழ்க்கையில் மற்ற காரியங்களில் பெரிய முன்னேற்றத்தை காணணும் ஜெயிக்கணும் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னாலும் அதுதான் அப்படி தான் விசுவாசத்தை பயிற்சி வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் அப்போ சால்வேஷனை ரட்சிப்பை ஒரு மாடல் மாதிரி வச்சிடுறாரு ஏன்னா அதான் முதல்ல நடக்குது விசுவாசிக்கு விசுவாசி முதல்ல என்ன பண்ணுறான் ரட்சிக்கப்படுறான் அந்த ரட்சிப்பு நேரத்தில் விசுவாசத்தை அனுபவிக்கிறான் வாயினால் அறிக்கை செய்கிறான் இருதயத்தில் விசுவாசிக்கிறான் ஆனால் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் ரட்சிக்கப்படுறப்போ வாயினால் அறிக்கை செய்ய சொல்வாங்க இயேசுவை இருதயத்தில் விசுவாசிச்சேன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வேறு எதை பெர்னாலும் வாயில் அறிக்கை செய்கிறத பற்றி ஒன்று போதனையே கிடையாது எதை பெறுறதுக்கும் இருதயத்தில் விசுவாசிக்கிறத பற்றி போதனையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா விசுவாசமுங்கிறதே ரட்சிப்பை பற்றியது தான் ரட்சிப்பை பெற்றுகிட்டே போ வேறு எதுக்கு இந்த விசுவாசம் பொருந்தாது செல்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எதை பெற வேணும்னாலும் விசுவாசத்தின் மூலமாக தான் அதை பெற முடியும்னு வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது சிலர் சொல்கிறாங்க சித்தம் இருந்தால் கத்திரிக்க சித்தம் இருந்தால் நடந்துடும் இது ரொம்ப ப்ராப்புலர் இது இது மாதிரி ஒரு பாப்புலர் வியூ நீங்கள் பார்க்கவே முடியாது கத்தருக்கு சித்தம் இருந்தால் நடந்துடும் இது வந்து சோம்பேறிகளுடைய வியூ ஏன்னா ஏதாவது நடக்கலன்னா எப்படி சொல்லிட்டு போயிடலாம் நான் என்ன பண்ணுறதுங்க கத்தருக்கு சித்தம் அப்படி இருக்குது கத்தர் சித்தம் அப்படி இருக்குது என்ன பண்ணுறது இவர் இருந்து எந்திரிச்சு எந்த இதுவும் பண்ணலை ஒரு பைபிளை படிக்கிறதோ விசுவாசம் என்ன எப்படி வேலை செய்யும் எப்படி வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி இதே வசனத்தினால் வரும் இருக்குது அப்போ அதனால தான் வசனத்தை படிக்கிறோம் அதனால தான் வசனத்தின் போதனைகளை கவனிக்கிறோம் ஏன்னா வசனத்தை படித்து அதை தியானித்து அதன் போதனையை வழங்கி அர்த்தம் புரிஞ்சால் தான் எனக்கு விசுவாசம் வர முடியும் அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும் அந்த விசுவாசம் தான் என்னை காப்பாற்றது போது அந்த விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தான் என்னை சுகமாக்கும் அந்த விசுவாசம் தான் எனக்கு நாளைக்கு எதிர்காலத்தை தரும் இந்த விசுவாசம் தான் எனக்கு ஜெயத்தை தரும்னு ஒருத்தன் நம்பினான்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான் இந்த போதனையை அந்த விதத்தில் கவனிக்க ஆரம்பிச்சிருவான் எனக்கு விசுவாசம் வரணும் இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்கும்படியாக விசுவாசம் என் வாழ்க்கை பிடிக்கல எனக்கு தோல்வியில் இருக்குது இப்படி இருக்குது வெறுமையில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது இதிலெல்லாம் நான் ஜெயித்து மேலே வரணும் அதுக்காக விசுவாசம் எப்படி வேலை செய்துன்றதை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோம் அதுக்காக படிக்க ஆரம்பிச்சுருவான் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க கோயிலில் சித்தம் இருந்தால் நடக்கும்பா போ ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தர் போகிறான் யா ஒரு வீடு கட்டணும் ரெண்டு மூணு பிள்ளைகள் ஆகிடுச்சி நிறையா வாடகை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஒரு வீடு கட்டலான்னு பார்க்குறேன் சித்தவரம் தான் நடக்கும் போ கத்திருக்கு தான் நடக்கும் அவனும் போய் என்ன பண்ணுறான் சித்தவர்தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு சித்தரம் தான் நடக்கும்னு சொல்லிட்டார் ஜவ பண்ணுறார் கத்தாவே உங்களுக்கு சித்தமானால் நடக்கட்டும் இங்கே வந்து கேட்டான் பாருங்க உம்மால முடியும்னா எதாவது செய்யும் அப்படின்னு கேட்டால் மாதிரி அது இவர் என்ன சொன்னார் நீ விசுவ என்னால் முடியுமான்றது இருக்குது என்னால் முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் நீ விசுவாசிக்கிறியா என்னார் உன் நீ விசுவாசத்தால் உனக்கு எல்லாம் கூட அதை சொல்கிறதே கிடையாது இவங்க அதை சொல்லாமல் கத்திரிக்க சித்தம் மருந்தான் நடக்குன்றாங்க அவனும் சித்தமாக இருந்தால் நடக்கும் நாங்கள் கத்திரிக்க சித்தம் இல்லை போல் இருக்குது இருபது வருஷமாச்சு நடக்கலையே சித்தமாக இருந்தால் நடந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிறான் எங்கிட்ட வந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் விடுதலை கட்டணும் கத்தருடைய வசனத்துக்கு போ கத்தருடைய வசனத்துக்கு போ உன்னை எப்படி பெருக பண்ணுவார் உன் கையின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதிப்பார் கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறத விட நீ எப்படி நாளைக்கு நல்லா இருப்ப கத்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது கத்தருடைய வாழ்க்கையில் உடைய வாழ்க்கையில் எப்படி பெருக்கத்தை கொண்டு வருவார் நீ வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனா நான் ஈசாக்க பற்றி யாக்கோ பற்றி சொல்லி இருக்க போதும் பற்றியும் சொல்லப்படும் நீ அப்படிதான் இருக்கும் அதுக்கு வழி என்ன பெருக்கத்துக்கு வழி என்னன்னு சொல்லுவேன் நான் அவன்கிட்ட போய் கத்திரிக்க சித்தமாக இருந்தேன் எனக்கு தெரியும் கத்திரிக்க சித்தம்னு அவனுக்கு தெரியும் கத்திரிக்க சித்தம்னு சிலருக்கு அது வேற தெரியாது என்ன இந்த ஆளுகளே சொல்லி விட்டுறது கத்திரிக்க சித்தமாது உனக்கு தேவையா வீடு நாளைக்கே கர்த்தர் வந்தாலும் வந்துடுவார் உனக்கு இந்த அதனால இந்த வீடு தேவையா இப்படி சொல்லி சொல்லி தான் ஐம்பது வருஷமா பாவம் வாடகை அங்கங்கேயும் போய் அலைஞ்சிகிட்டு இருக்கிறான் இடமெல்லாம் பதினோரு மாதத்தில் விரட்டி விட்டுடுறாங்க போன்னு வீடு தேடுறதுக்கே ரெண்டு மாதம் ஆகுது அப்புறம் அங்கே போய் அந்த ஓனர் எப்படியோ அவன் கடிப்பானோ குறைப்பானோ என்ன பண்ணாலும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்தால் என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன நடக்கணும் விசுவாசிப்பா கத்தர் நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் அது நிச்சயம் கத்தருடைய சித்தன்றது நிச்சயம் உன்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணு பக்குவப்படுத்து விசுவாசி விசுவாசிக்க கற்றுக்கொள் எப்படி விசுவாசத்தை கற்றுக்கொள் கற்றுக்கொள்ளு மாயத்திறந்து பேச ஆரம்பி நிச்சயமாக நான் வீடை கட்டுவேன் நான் சொந்த வீட்டில் குடியிருப்பேன் நான் நல்லா இருப்பேன் என் எதிர்காலம் நல்லா இருக்கும் சொல்ல வாயை திறந்து அதில் ஆரம்பின்னு சொல்லி தருவேன் நானாக இருந்தா முதல்ல போய் என்ன பண்ணு வாய் திறந்து அருந்தோன்னு பேசி கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கிருவை தர்றதுபடியாளுக்கும் ஸ்தோத்திரம் என் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தில் ஒரு நல்ல குடியிருக்கு ஒரு இடத்த உண்டாக்குறதுக்கு எனக்கு பலத்தை தர்றது திராணியை தர்றதுனால உனக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருவை எனக்கு பெரிதாக இருக்கிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சோத்திரம் பண்ணி வாயை திறந்து விசுவாச அறிக்கை பண்ணு சொல்லி தருவேன் எங்க கத்துக்கிட்டேன் வாயினால் அறிக்கை இருதயத்தில் விசுவாசத்தால் இருக்குது வீடு இல்லாமல் அலையிற எனக்கு ரட்சிப்பு எங்க இருந்து வரும் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசத்தை தான் ரட்சி வரும் சுகம் இல்லைன்னு வந்தாலும் அதை தான் தருவேன் நான் வாயை திறந்து சொல்லு இந்த மரணப்படுக்கையிலிருந்து நான் எந்திரிச்சுப்பேன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு நான் சாகாமல் பிழைத்திருந்த தேவனுடைய மகிமையை காண்பிப்பேன் நீடித்த நாட்களால் என்னை கத்தர் திருப்தி ஆக்குவார் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விலக்கி ஏ ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுன்னு சொல்லி தருவேன் விசுவாசத்தை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு தான் சொல்லி தருவேன் வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெற்று எப்படி எ விசுவாசம் எப்படி வளர முடியும் விசுவாசத்தை கொண்டு எப்படி சாதிக்க முடியும்ன்றது சொல்லி தான் சபை இருக்கீங்களா இது எப்படி இருக்குது கத்திரிக்க சித்தமானாலும் நடக்கும் போ அப்படிங்கிறது எப்படி இருக்குது சித்தமாக மாதிரி தான் நடக்கும் இல்லையாப்பா ரொம்ப ரீசனபிள் மாதிரி இருக்குது கரெக்டாக சொல்ற மாதிரி சொன்னார் ஆமா அதுதானே உண்மை சித்தம் தான் நடக்கும் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு காரியங்கள் எப்படி நடக்கிறது பாருங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும் தேவன் அறிகிற அறிவை அடைய வேணுமென்று வேதவாசனம் சொல்லுது இல்லை தீமத்தை இல்லை தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வர வேணும்கிறது கடவுளுடைய சித்தம் ஒரு ஆள் விடாமல் ஒரு ஆள் கூட கட்டு கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அறிகிற அறிவுக்குள்ளே வரணும்னு கத்தருடைய சித்தம் ஆனால் எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாம் வந்துடுவாங்களா கிடையாது நிறைய பேர் வராமலே போயிடுவாங்க நிறைய வேறு பேர் வராமலே ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தெரியும் எல்லோரும் ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும் எல்லாரும் வருவது கத்தருக்கு சித்தம் ஒரு ஆள் கூட கெட்டு போகாத கற்றுக்கு சித்தம் இருந்தாலும் இவ்வளோ பேர் எப்படி அழிஞ்சு போகிறாங்க ஏன் அழிஞ்சு போகிறாங்க ஏன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கத்தர் சித்தம் கொண்டான்றதுனால அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது வெறும் கத்தருடைய சித்தன்றதுனால ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது நம்முடைய எந்த காரியமும் சரி அது கத்தருடைய சித்தன்றதுனால நமக்கு நடக்க போகிறது கிடையாது நான் விசுவாசிக்கிறேன்றதுனால தான் எனக்கு நடக்க போகிறது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுறது அப்படிதான் எனக்கு தேவை இருக்கிறதுனால அது சந்திக்கப்படாது எனக்கு தேவை இருக்கிறதுன்றதுனால அது சந்திக்கப்படாது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது நியாயம் அதுதான் நீதி அதுதான் சரி அதனால கத்தர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறதுனால சந்திக்கப்படாது என்னுடைய தேவை எப்போ சந்திக்கப்படும் நான் விசுவாசித்தால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஏன்னா அதெல்லாம் கத்தர் நியாயம் நீதினெலாம் ஏற்கனவே சொல்லிட்டார் ஏற்கனவே இருக்குது அது அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் நடந்துடுவேன் நடந்துராது அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேணும் என் விசுவாசத்தை பயன்படுத்த வேணும் என்னுடைய சூழ்நிலையை எதிர்த்து நிற்கணும் நான் இப்படி இருக்க மாட்டேன் இப்படி தோல்வியில் வாழ மாட்டேன் ஒன்றும் இல்லாமல் கிடக்க மாட்டேன் ஏன்னா கர்த்தரன் இப்படி இருக்க சொல்லலை என்ன நல்லா தான் இருக்க சொல்கிறார் பிரயோஜனமான விதத்தில் தான் வாழ சொல்கிறார் என்ன தோல்வியில் கிடக்க சொல்ல என்று தோல்வியை நான் ஜெயமாக மாற்றுவேன் விசுவாசத்தை கொண்டு சித்தமானால் நடக்கும் சித்தமானால் நடக்கணும் நடக்காதுங்க அதனால தான் இவர் கேட்குறாரு உனக்கு உனக்கு விசுவாசம் இருந்தா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஒரு காரியம் கத்தருடைய திட்டம் நோக்கன்றதுனால நடந்துணும்னு நினைக்க முடியாது நீங்கள் கத்தருடைய திட்டம் நோக்கன்றது வேதவாசனத்தில் எழுதியிருக்குது அதனால் அதெல்லாம் நடந்துடுறது கிடையாது எதனால் நடக்கும் நான் அதை விசுவாசிக்க வேண்டும் பெரிய உதாரணம் வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து வெளியே கொண்டாடுறாரு கொண்டு வரும்போதே சொல்லிட்டார் பாலம் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகிறான்றாரு சொல்லி கொண்டாந்து நாற்பது வருஷமாக இவரால கொண்டு போக முடியல உள்ள அவங்கள நாற்பது வருஷமாக உள்ளே போலங்க அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரவுண்டு ரவுண்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க ஏ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நாற்பது வருஷமாக ஏன் ஆண்டவரால் முடியலையா ஆண்டவர் தான் சித்தம்னு சொல்லிட்டார் என்ன ஜவுமெண்ட் இருக்காங்களா ஆண்டவரே முக சித்தமானால் போய் சேர்த்திரல் உமக்கு நீர் எப்போ விரும்புகிறீரோ அப்போ சேரும் ஜம் பண்ணுறாங்களா கிடையாதுங்க என்ன பண்ணிருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்க பாருங்கள் பாருங்க சரித்திரத்தை பத்து முறை ஆண்டு ஆண்டவரை கோபமே ஆண்டு ஆண்டவரை எதிர்த்து பேசினாங்க வாயை திறந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசினாங்க ஒவ்வொரு முறையும் அவிஸ்வாசத்தை தான் காண்பித்தார்கள் அவிஸ்வாசத்தினாலதான் போகாமல் விட்டார்கள் போகாமல் விட்டது மட்டும் இல்ல வனாந்திரத்திலே செத்தார்கள் ரெண்டு பேரை செத்து மீதி ரெண்டு பேரை தவிர மீதி பேர்லாம் அந்த எல்லாம் சந்ததியிலேயே மடிந்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு இது கத்தருக்கு சித்தம் கத்தர் கொண்டந்தாரு ஊராளம் என்ன சொல்லியிருப்பான் பாரியா கொண்டு எல்லாம் செத்து போனான் பாரு கத்தர் உண்மை உள்ளவரா நான் சொல்றேன் கத்தர் உண்மை உள்ளவர் இவங்க உண்மை இல்லாதவர்கள் நீங்கள் இவங்க விசுவாசம் இல்லாதவர்கள் இவங்க விசுவாசிக்கவே இல்லை நம்பவே இல்லை கர்த்தரை அந்த தேசம் உங்களுடையதுன்னு சொன்னார் இவங்க ஒரு தடவிட வாயை திறந்து சொல்லவே இல்லை எங்களை சாடிக்குவா கொண்டு வந்தீர் எகிப்தில் இல்லாத இல்லாததுனால தான் இங்கே கொண்டு வந்தீரா பேசினாங்க கடைசியில் கல்ற தோட்டமாக ஆயிடுச்சு அது அவங்க வாயை திறந்து பேசி பேசி விசுவாசத்துக்கு எதிரான பயத்தை அதே மாதிரி பயிற்சி விற்கிறாங்க அதுவும் அப்படி தான் பயிற்சி ஆகுது பாருங்கள் நான் பயந்து மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னா நிச்சயமாக நடக்கும் ஜாகதையாருங்க பயம் வந்து அது விதமான விசுவாசம் நெகட்டிவ் விசுவாசம் தோற்றுடுவேன் அப்படின்னா தோற்று கண்டிப்பாக தோற்றுடுவோம் இதே சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான் இதே தியானிச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோதான் போச்சு 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 போச்சுனா போச்சு அவ்வளோதான் கிழிஞ்சது கிழிஞ்சுது கிழிஞ்சுனா கிழிஞ்சிடும் டார் டாரை கிழிஞ்ச பிறகு எப்படி கிழிஞ்சுது அப்படின்ன கூடாது நீங்கள் தான் கிழிச்சிங்க விசுவாசம் அறிக்கையினால் வேலை செய்கிறது விசுவாசிக்கிறது இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கையினால் வேலை செய்கிறது நான் சொல்கிறேன் அவிஸ்வாசமும் பயமும் எல்லாமே அப்படி தான் வேலை செய்து பாருங்க அப்படிதான் வேலை செய்யுது ஆகவே கர்த்தருடைய சித்தம் இருந்தால் எல்லாம் நடந்துருங்கிறது பெரிய மிஸ்டேக் கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடந்துரும்ன்றது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி எல்லோரும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்றிங்க இருப்போன்றீங்க ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுங்க ஹலோ எல்லாரும் எவ்வளோ பெரிய வெற்றி உள்ளவர்களும் இன்னைக்கு கத்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடந்துருதுன்னா கத்தருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறதே பெரிய தப்பு ஒன்று சொல்கிறீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்கார் கத்தர் த பிக் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் அதை உலகத்தை குறித்து சரித்திரத்தை குறித்து பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்கார் அந்த ப்ரோக்ராம்ல தான் மீட்பெல்லாம் வருது அதெல்லாம் கத்தருடைய சித்தத்தின்படி தான் நடந்துக்கிட்டு வருது காலாகலமாக மீட்பை திட்டமிட்டு சரித்திரத்தை அதற்கு நேராக நகற்றி இயேசு இந்த உலகத்தில் அனுப்பி கல்வாரி செலுவையில் அவர் மறிக்க வச்சு அதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்குது இனி அவர் வரப்போகிறார் திரும்ப வரப்போகிறார் அதெல்லாம் நடக்கப் போகிறது அதுக்கெல்லாம் பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கார் அதெல்லாம் பெரிய இது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பூரி சாப்பிட்டீங்களா இல்லை பொங்கல் சாப்பிட்டீங்களான்றது கத்திரடி சித்தமா ஹலோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே சித்தத்தினால தான் நடக்குதா இன்றைக்கி நான் இந்த சட்டையை போட்டு வந்தேன் இது கத்தருடைய சித்தமாக வேற போடணும்னு நினைச்சேன் கடைசியில் இதை போட்டு வந்தேன் வேற ஒரு காரணத்துக்காக ஏதோ சூழ்நிலையினாலும் இதை மாட்டிட்டு வந்துடுறேன் துணை கத்து கத்திர எனக்கு ஒன்றும் காமிக்கல அந்த ப்ளூ ஜாக்கெட்டை எடு அந்த டையை எடுத்து போடு இல்லை அதுக்காக நான் கத்தரை கேட்கணுன்னு கூட நினைக்கல இருக்கீங்களா இப்போ எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கத்திரப்படி செத்தத்தின்படி தான் நடந்துட்டு வருதா நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் முக்கால்வாசி சொதப்புனது கெடுத்தது கூட்டிச்சுவராக்கினது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் ஒழிய கர்த்தர் கிடையாது கர்த்தரு கிடையாது ஆனால் கெடுத்தது குடிச்சவராக்கிறதுலாம் சரியாக்குறதுக்கு அழகாக்குறதுக்கு நேர்த்தி ஆக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார் விசுவாசங்கிறது இதெல்லாம் பாலா போனதெல்லாம் எடுத்து அழகானதாக மாற்றுகிறது எடுத்து நொழிஞ்சு நனிஞ்சு போனது நொடிஞ்சு போனதெல்லாம் எடுத்து அற்புதமானதாக மாற்றுகிறது தான் விசுவாசம் ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறது தான் விசுவாசம் விசுவாசம்ங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் சக்தி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு இருதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பித்தா ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்க போகிறேங்கிறதே வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு இருதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் பாருங்க கொஞ்ச நாள் பண்ணி பாருங்க என்ன ஆகுதுன்னு சிலர் இருக்கிறாங்க இதையும் கேட்டுட்டு ஆமா சொன்னா சரியாயிடுமா நான் தான் சொல்றது அதனால தான் இப்படி இருக்கிறது சொல்கிற ஆளை பாருங்க நான் சொல்லிட்டு சொல்லி பாருங்கள் இப்போ ஒரு எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கலாம் நாளைக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ஆகும் அப்போ எல்லாமே கத்திரடி சித்தத்தினாலும் ஒன்றும் நடந்துடுறது கிடையாது எதையும் நம்ம கத்திரடி சித்தன்றதுனால பெற்றுக்கொள்வது கிடையாது எதெல்லாம் நமக்கு ஏதோ தேவைன்றதுனால நமக்கு கத்திர ஒன்று கொடுத்துட்றது கிடையாது இதுதான் சரி இதுதான் நியாயன்றதுனால நமக்கு அதெல்லாம் நடந்துடுறது கிடையாது இன்னும் கேட்டால் அந்த உலகத்துல எல்லாம் நியாயம் நீதிக்கு நேராக எதிர்மாராக தான் நடக்கும் நம்ம தான் என்ன பண்ணணும் விசுவாசத்தில் எல்லாத்தையும் மாற்றணும் எதிர் நீச்சல் போடணும் மேற்கொள்ளணும் எல்லாத்தையும் சூழ்நிலைலாம் மேற்கொள்ள வேணும் விசுவாசம்ங்கிறது ஒரு அபார சக்தி பாருங்கள் கத்தர் செய்ய முடியுன்றதுனால ஒன்றும் நடந்துடுறது கிடையாது கத்தர் காணான் தேசத்துக்கு கொண்டு போக முடியும் ஆனால் அவங்க போல எல்லா கத்தருடைய திட்டம் நோக்கன்றதுனால நடந்துராது நாம் விசுவாசித்தால் தான் நடக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசித்தா போயிருக்கலாம் விசுவாசிக்கல இருக்கீங்களா அப்ப இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொன்னேன் இவன் கேட்குறான் நீர் ஏதாலும் செய்யக்கூடுமானாலும் அவர் சொல்கிறாரு நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாரும் சொல்லுங்கள் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் பக்கத்தில் ஆளுக்கு பார்த்து நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் எல்லாம் கூடும் சரி இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு இரு இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப ஏன்னா ஏசு வந்து கல்வாரி செலவில் மறைத்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம் கத்தர் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு நாம் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சிலர் என்ன குற்றஞ்சாட்டுறாங்க நம்மளைனா எல்லா ஆசீர்வாதமும் இப்போ அனுபவிச்சிட முடியுமா இதெல்லாம் வந்து நித்தியத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய வந்து நித்தியத்தில் தான் நாம் அனுபவிக்க முடியும் இப்போ வந்து உலகத்தில் ஒன்றும் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறாங்க நாங்கள் ஒன்றும் அப்படி போதிச்சிடல எல்லா நித்தியத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் இப்போ அனுபவிச்சிடுறோன்னு போதிக்கலை சரியாக தான் போதிக்கிறோம் கவனிங்க இது ரொம்ப விளக்கம் கரெக்டாக கவனிங்க பாவம்ன்ற உதாரணத்தை எடுத்துங்க பாவம் இந்த உலகத்தில் இப்போ பாவம் இருக்குது நம்மளை சுற்றி பாவம் இருக்குது பாவம் உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாவத்தை ஒன்றும் நம்ம வந்து பார்க்குறது கஷ்டம் அந்த உலகத்துலன்னு சொல்ல முடியாது பாவத்தை தான் ரொம்ப சுலபமாக பார்க்கலாம் எங்கே திரும்பினாலும் பாவம் நடக்கிறது பாவத்தின் பிரசன்னத்திலேயே வாழுகிறோம் இல்லைங்களா பாவத்தின் பிரசன்னத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ என்ன சொல்ல போகிறீங்க பாவம் இருக்குது இந்த உலகத்தில் அதனால் நானும் பாவியாக தான் இருப்பேன்னு சொல்ல போகிறீங்களா கிடையாது பாவத்தின் பிரசன்னத்தில் பாவத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் பாவத்திலேருந்து ஜெயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ பாவத்தில் ஜெயம்ன்றது இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்தியத்தில் என்ன பாவமே அங்கே இருக்காதுங்க பாவமே இல்லாத ஒரு உலகம் அதுதான் நித்தியம் இந்த உலகத்தில் பாவமே இல்லாத உலகம் இல்லை பாவம் என்ன ஆளாத ஒரு வாழ்க்கை என்ன ஆள முடியாதுங்கிற ஒரு வாழ்க்கை நான் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற வாழ்க்கை எனக்கு அதன் மேல் அதிகாரம் இருக்குது நான் வெற்றி சிறக்க முடியுன்ற வாழ்க்கை இதை நான் வாழணுமா வாழக்கூடாதா இதை நான் இங்கே அனுபவிக்க வேண்டியது தானே இது ஹலோ பாவத்தின் மீது வெற்றி ஜெயம் பாவத்தை மேற்கொள்வதுங்கிறது இங்கே அனுபவிக்கிறதா நித்தியத்தில் அனுபவிக்கிறதா நான் பாவமே இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கலையே பாவம் உலகத்தில் இருக்குது நான் அதன் மத்தியில் நான் ஜெயத்தோட வெற்றியோட வாழணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதற்காக தான் விசுவாசிக்கிறேன் அதில் எந்த தப்பும் கிடையாது இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாவத்துக்கு அடுத்தபடியா நீங்கள் இதை எடுத்துக்கங்க சாத்தான் இன்னைக்கு சாத்தான் ஒரு உலகத்தில் இருக்கிறான் பல காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனை ஹலோ இந்த ஒரு ஆளை இவனை இவனை சரி கட்டினாலே இவனை தீர்த்து கட்டினாலே ஒரு பிரச்சனை தீந்துடும் முக்கவசியம் நித்தியத்தில் அதுதான் நடக்க போது கத்தர் என்ன பண்ணார் பண்ண போகிறாரு இவனை ஒழிச்சி கட்ட போகிறாரு நிரந்தரமாக இனிமே இவன் தலை தூக்கவே முடியாது இவனே இவனே ஒன்றும் அம் போகிறான் அவ்வளோதான் சாத்தானுக்கு அங்கே இடமே இல்லை சாத்தான் இல்லாத ஒரு உலகம்னால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையான இனிமையான உலகமாக மாறிடும் நிறைய இடத்துல சாத்தா தான் இருக்கிறான் சண்டையை தூண்டுறான் மன வருத்தத்தை தூண்டுறான் கசப்பை தூண்டுறான் விரோதத்தை தூண்டுறான் பகையை தூண்டுறான் யுத்தத்தை தூண்டுறான் எல்லாத்தையும் தூண்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் எது எது யார் மூலமாக வேலை செஞ்சால் என்னத்தையாவது ஒன்று கிளப்புறது சாத்தானுடைய அவன் இல்லைன்னா எவ்வளோ சமாதானமாக இருப்போம் பாருங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நித்தியத்தில் வரப்போகிறது இப்போ எப்படி வாழ்கிறோம் அதுக்கு தான் அவ்வளோ போதனை எப்பேசியர் ஆறாம் அதிகாரத்திலேருந்து போச்சுருக்கேன் சாத்தான் எப்படி வேலை செய்கிறான்னு ஏன் அவ்வளோ எப்படி வேலை செய்கிறான்னு விலைக்கு போதிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரில நிறைய பேர் நினச்சிருக்கேன் சாத்தா வந்து எப்படி வேலை செய்கிறான்னா அவன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏ கிடையாது நம்முடைய மனதில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் எண்ணங்கள் மூலமாக நுழைகிறான் யோசனைகள் மூலமாக நுழைகிறான் உணர்ச்சிகள் மூலமாக வேலை செய்கிறான் இதெல்லாம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நான் போதிச்சிருக்கிறேன் மனதை எப்படி சாத்தான் தன்னுடைய கிரவுண்ட் ஆக்கிடுறான் அதனால் நம்மளை கெடுக்கிறான் நம்ம மூலமாக மற்றவர்களை கெடுக்கிறான் உலகத்திலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுறான்லாம் போதச்சிருக்கேன் ஏன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாத்தான் ஒரு ஃபேக்ட்ரி இருப்போ அவன் இருக்கிறான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் ஆகவே அவனை எப்படி மேற்கொள்கிறது அவனை எப்படி ஜெயிக்கிறது அவனுடைய சதிகளுக்கு எப்படி விலைக்கு நம்ம காத்துக்கொள்வதுன்றதுக்கு போதனை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நான் சாத்தானே ஜெயித்து வாழ முடியும் கத்துடைய வார்த்தையை கொண்டு ஏசு எப்படி வார்த்தையை கொண்டு ஜெயித்தாரோ அதே மாதிரி நானும் ஜெயிக்க முடியும் முடியுமா முடியாதா பரலோகத்தில் தான் அந்த வெற்றியா கிடையாது இங்கேயே பரலோகத்தில் சாத்தானே இருக்க மாட்டான் இல்லாத ஒரு நித்தியத்துக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இன்றைக்கி அவன் இருக்கிறான் ஆனால் அவன் மேலே ஜெயம் அன்றைக்கி அவன் இருக்கவே மாட்டான் அடுத்தது நீங்கள் வியாதி இது வியாதியே இல்லாத உலகம்னு சொல்ல முடியாது ஊரெல்லாம் ஆஸ்பத்திரியாக இருக்குது இன்னும் எத்தனை எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க நம்ம ஊரில் ஆனால் பத்தாவது பாருங்கள் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ஆஸ்பத்திரி கட்டணும் இருபத்தஞ்சி ஏரியாவில் சென்னை பட்டினத்தில் கட்டினா தான் முடியும் அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா ஆஸ்பத்திரி ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா வியாதி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இது சும்மா தண்ணியை குடித்தாலே போதும் வந்துடுது ஏதாவது ஒரு கிருமி கிருமி ஏதாவது பூந்து அதான் பத்திரமா பாட்டிலில் வாங்கி கரெக்டாக பிடிக்கிறோம் ஜாகிரதையாக இருக்கணும் வியாதியிலேருந்து இருந்து நம்ம காத்து என்னெல்லாம் பண்ணுறோமோ பண்ணுறோம் இல்லையா எனக்கு வியாதி இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் எனக்கு வியாதி வரும்போது இந்த உலகம் அப்படிதான் வியாதியெல்லாம் வரத்தான் செய்யும் சரி நான் போயிட்டு வரேன் தோற்றுறோம் பரலவும் போகிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு போயிடுறோமா கிடையாது வியாதியை வந்தால் வியாதியை எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை ஒழித்து ஏன்னா எனக்கு வேலை இருக்குது நான் கத்தர் கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும் கடமைகளை செஞ்சு முடிக்கணும் சும்மா திது பண்ணி முடியாது போயிட முடியாது அப்படின்னு சொல்லி கத்திர விசுவாசிக்கிறோம் வியாதி எதிர்த்து போராடுறோம் பாருங்கள் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் இல்லைங்களா டாக்டருக்கெல்லாம் கூட உதவி செய்கிறாங்க நம்மளுக்கு ஏ எவ்வளோ பெரிய உதவி பாருங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாத்த காட்டிலும் கத்தர் நம்ம சுகமாக்குகிறவராக இருக்கிறார் அப்போ நான் சுகத்தை எதிர்பார்க்கறது தப்பா சுகத்தை பரவம் போய் தான் எதிர்பார்க்கணும் நம்ம ஹலோ நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க வியாதி வந்தோன்னே போகிறதுக்கு பொட்டியெல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க ஆண்டவரே நான் ரெடி என்ன எந்த வந்துச்சுங்களே வியாதி அதுவும் டாக்டர் ஆறு மாதம்னு சொல்லிட்டாருன்னா அதுவும் இவங்க நாலு மாதத்துலேயே போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க கடை 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 கடன்னு பேக்கப் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க ஆனால் நமக்குள்ள ஒரு நமக்குள்ளே ஒரு எதிர்க்கும் சக்தி இருக்குது அதுதான் விசுவாசம் அதை எதிர்த்து ஜெயித்து அதிலேருந்து மீண்டு வாழ்ந்து கத்தருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும் சாத்தான் சாகடிக்க பார்க்குறான் நாம் கத்தர் நம்ம உயிர் வாழ வைக்க பார்க்குறாரு நல்லா இருக்க வைக்க பார்க்குறாரு அதுக்கு அறிவை தர்றார் ஞானத்தை தர்றார் கிருபையை தர்றார் சுகத்தை தர்றாரு எல்லாத்தையும் தர்றாரு ஆனால் நம்ம நான் ஒன்றும் நடக்க போகிறதில்ல பாருங்கள் நீங்கள் பொட்டி பேக் பண்ணி ரெடி ஆகிட்டீங்கன்னா அப்புறம் போக வேண்டியது தான் விசுவாசிக்கணும் நான் சாகாமல் பிழைத்திருந்து சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க நான் சாகாமல் நிறைய பேர் சொல்றாங்க நான் பிழைக்காமல் செத்து கத்தருடைய மைமைக்காக நான் போய் சேர்றேன் இல்ல சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மைமையை காண்பிப்பேடுறான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய மைமையை அவனுக்கு காண்பிப்பேன் கத்தர் சொல்றாரு இருக்கீங்களா வியாதி வந்தா என்ன பண்றீங்க ஏத்து நிற்கிறீங்க தப்பா வியாதி போனால் வெற்றி ஜெயத்தை பெற முடியுமா இல்ல வியாதியில சுகம்ன்றது இப்போ அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்றேன் வியாதியே இல்லாத உலகம் பின்னாடி வருது சாபம் சாபங்கள் உலகத்தில் சாபம் இருக்குது சாபத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள் நெத்தி வேர்வையினால் ஆகாத்த பூசிப்பான்னு சொன்னதே சொ சொன்னாங்க அங்கே அன்னைக்கு பாவம் மனுஷன் பாவம் செஞ்சப்போ இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விளைவுகளை எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியுது பாருங்கள் வேலையே கடினமாகிடுது எல்லாமே கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த சாபத்தின் மத்தியில் வாழுகிற நாம் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம் நான் வந்து சாபத்துக்கு உட்பட்டவன் இல்லை நான் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன் சாப உலகத்தில் ஆசீர்வாதம் அதனால தான் கத்தர் சொல்கிறாரு ஆசிர்வாத கத்தர் கட்லையிடுவார் நீ கையிட்டு செய்கிற வேலை இல்லை ஆசீர்வாத அப்படின்னா என்ன அர்த்தம் கட்லையிடுவார்ன்னு என்ன அர்த்தம் கட்லைடு ஏன் கட்லையிட வேண்டியது அவசியமாக இருக்குது கட்டளை ஏன் அவசியமாக இருக்குது சாபம் ஆட்கொண்டிருக்கிறது இந்த பூமியை அந்த பூமியில் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறார் நம்முடைய வேலையின் மேலே கத்தர் கட்டளையிடுகிறார் நாமும் வாய் திறந்து கட்டளை இடணும் கட்லை இட்டால் தான் கையிட்டு செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கும் அப்போ சாபம் இருக்குன்றதுனால நான் பாட்டுக்கு பேசாமல் என்ன பண்ணுறது சாப உலகம் நான் அந்த சாபத்துக்கு கேள்வி எழுந்து கிடையாது நான் ஆசீர்வாத்துக்களை இருக்கிறேன் இருக்கீங்களா வரப்போகிற உலகத்தில் சாவே இருக்காதுன்றாங்க வேதம் சொல்லுது சாவே கிடையாது நித்திய நித்தியமாக நம்ம அவரோடு கூட போகிறோம் சாவே கிடையாது சாவே இல்லாத ஒரு உலகம் வரப்போகிறது அது வரப்போகிறதுன்றதை நம்புகிறேன் நான் நிச்சயமாக அது வரப்போகிற ஒரு காரியம் நித்தியத்தில் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஒரு உலகமும் உண்டாக போகிறது எவரும் சாக போகிறது இல்லைங்க இன்றைக்கி டெய்லி சார் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா இவர் செத்தார் அவர் செத்தார் அப்படின்னு தான் நியூஸ் வருது இன்றைக்கி சாவே இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு அது நித்தியத்தில் வரப்போகுது அப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி நமக்கு கத்தர் வச்சுருக்கிறதெல்லாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணணும் பாருங்கள் பேங்க்கில் உங்களுக்கு நூறு கோடி ஒருத்தர் போட்டு வச்சுருக்காருன்னு வைங்க ஹலோ இப்போ நல்லா கவனிப்பீங்கன்னு தெரியாது நூறு கோடி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் தொட முடியாது அதை இந்த நூறு கோடியை கையை வைக்கவே அதுலேருந்து ஒரு பைசா பைசாவோட வித்ரா பண்ண முடியாது ஆனால் அதில் வர்ற வட்டியில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் நல்லா தாராளமாக செலவழித்துக்கள் நூறு கோடிக்கு எவ்வளோ வட்டி வரும்னு நினைக்கிறீங்க ஒரு கோடி போட்டாலும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தரணும் வருஷத்துக்கு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு கோடிக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா மாதத்துக்கு நூறாள் பெருக்கி பாருங்க ஹலோ மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு வட்டி எடுத்துக்கலாம் முதலீடு எடுக்க முடியாது முதலீடு அப்படியே இருக்கணும் கடைசியில் தான் கிடைக்குன்றாங்க உட்காந்து அழு போகிறீங்களா நாங்கள் கையை வைக்கவே முடியல நூறு கோடிலன்னு என்ன ஆடா அது அப்படியே இருந்துட்டு போகுது இதுவே எவ்வளோ இருக்குது இப்போ எடுத்து அனுபவிக்கக்கூடியதே எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறேன் கத்தர் கொடுத்தது நூறு கோடிக்கு மேலேங்க இன்றைய வாழ்க்கையில் இன்றைக்கி பெற்று அனுபவிக்கிறதுக்கே இவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு நீங்கள் இன்றைக்கெல்லாம் செலவழிச்சா கூட தீராது அந்த அளவுக்கு கத்தர் ஏனால் நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம மேலே வைத்து விட்டு போயிருக்கிறார் நமக்காக வச்சுட்டு போயிருக்கார் இன்னைக்கு எடுத்து அனுபவிக்க முடியாது டவுன் பேமெண்ட்டே அவ்வளோ பெருசா இருக்குது மந்த்லி இன்ட்ரெஸ்டே அவ்வளோ வருது ஹலோ ஷுவராக வந்துடுது ஆனால் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் இப்படி போட்டிருக்காங்க பேங்க்லன்னு கூட தெரியாது இருந்தால் என்ன பாருது போக வேண்டியதுதான் அப்புறம் நம்ம பசி பட்டினியில் வாழ வேண்டியதுதான் போட்டிருக்காங்கன்னு கூட ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறேன் போட்டிருக்குது போட்டிருக்குது அதில் சில காரியங்கள் தான் எடுக்க முடியும் நித்தியத்தில் தான் ஆனால் சில காரியங்கள் இப்போவே எடுக்க முடியும் இப்போவே எடுக்கிறதே ஏராளமாக இருக்குது தாராளமாக இருக்குது இதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்காக தான் விசுவாசம் தேவை இதுக்கு தான் நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கிறாட்லேயும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் சிலர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் அவரை பிடிச்சி அமுக்கி இவர் தலைமையில் ஏறி அவரை கவுத்து இவரை கவுத்து எப்படியாவது வந்துடலான்னு கிடையாது அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எதை கற்றுக்குங்க விசுவாசத்தை கற்றுக்குங்க நிச்சயமாக மேலே வருவீங்க விசுவாசம் உங்களை ஜெயிக்க பண்ணும் வெற்றி வீரர்களாக உங்களை ஆக்கும் ஆனால் விசுவாசத்தை குறித்து கவனிப்போம் எழுந்து நிற்போம் ஸ்தோத்ரா எல்லாருக்காரங்களும் வைத்து கத்திரை ஸ்தோத்திரிப்போம் நண்பன் பிதாவே கத்ரா இயேசு நாமத்தில் வருகிறோம் வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய விசுவாசம் உடைய பார்வையிலே மிகவும் அருமையானதாக இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது இவ்வளவு எங்களுக்காக நாங்கள் விசுவாசிக்கும்படியாக உள்ளங்களை ஏவுகிறாக உள்ளங்களில் இதனுடைய முக்கியத்துவம் விளங்கட்டும் எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஜனங்கள் விளங்கி கொள்ளட்டும்ங்கத்தாவே அதை கண்கள் இன்றை காணட்டும் எவ்வளவுதான் கத்தர் செய்திருந்தாலும் எங்களுடைய விசுவாசம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்பதை காணட்டும் ஸ்தோத்ரம் நேகருடைய உள்ளங்களில் பெரிய மாற்றம் ஏற்படட்டும் யாரோ செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறவர்களெல்லாம் என்னுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் எனக்கு செய்யும் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும் வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும் பெரிய முன்னேற்றங்கள் காணப்படட்டும் விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பு மட்டுமல்ல சுகம் ஆரோக்கியம் வெற்றி வாழ்வு ஜெயம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கட்டும் பெற்று அனுபவிக்கட்டும் கர்த்தாவே முக்கிய எல்லா கனமயமெத் துதி ஸ்தோத்திரங்களில் எடுக்கிறோம் இயேசுவின் நாம திருச்செபிக்கிறோம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்சு ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக அமே